வணக்கம். இன்னைக்கு எதை பத்தி சொல்ல போறேன்னா, வாச்சாத்தி வழக்கு. வாச்சாத்தி வழக்குனா இப்போ உள்ள பசங்களுக்குலாம் யாருக்கும் தெரியாது. 1900 நடந்த சம்பவம். நான் பிறந்தது 89. தர்மபுரி மாவட்டம் 60 பக்கத்துல வாச்சாத்தின்ற ஒரு கிராமம். இது வந்து மலைவாழ் மக்கள். பாவம், படிக்க படிப்படி இல்லாத மக்கள் ரொம்ப வந்து ஏழை. இங்கே வந்து எப்படின்னா, இந்த நம்ம வீரப்பன் தேடுதல் வெட்டின்னு புரியும். வீரப்பன் வாழ்ந்த காலத்தில் சந்தன கடத்தல், சந்திர மரம் வெட்டி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. இது சம்மந்தமாக வந்து அதிகாரிகள் வந்து போய் பார்க்குறாங்க. அப்போ ஒரு அதிகாரியை அடிச்சுட்டதாக தகவல். இது மாதிரி ஒன்று தடுக்கிறதுனா நம்மளுக்கு தகவல், ஒட்டுமொத்த டீமும், அதாவது காவல்துறை, வனத்துறை, அப்புறம் வந்து வருவாய்த்துறை, எல்லாம் ஒரு டீமாக வந்து ஒரு 250 பேருக்கு மேலே, 250 பேர் எல்லாம் வந்து துப்பாக்கியோட வந்து இறங்கி அந்த கிராம மக்களை சுற்றி வளர்த்து அடித்து துன்புறுத்தி 5 ஆடு மாடு கூட பொண்ணு சித்திரவதை பண்ணி பண்ணிக்கிறீங்களா. ஒரு டீம் என்ன பண்ணியிருக்கு, அதில் வந்து 18 இளம்பெண்களை கொண்டு போய் பாலியல் வன்முறை செய்து சித்திரவதை பண்ணியிருக்கா. அந்த காலத்தில் இந்த மாதிரி தெரியும், இந்த மாதிரி செல்லு எதுவுமே கிடையாது. இந்த செய்தி வெளியில் வந்தோடனே அப்போது பத்திரிகையாளர்கள்லாம் இப்போ மாதிரிலாம் நியூஸ் பண்ணேன்னா அந்த டிவி உடனே வந்து சோசியல் மீடியாவில் வருது. அந்த மாதிரிலாம் அப்போ உள்ள காலங்களும் கிடையாது. இது அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கல. ஏன் எடுக்கலைன்னா, அரசு இந்த மாதிரி நம்ம அரசு துறையில் உள்ள அதிகாரிகளை தவறு பண்ணிட்டு தெரிஞ்சு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அரசுக்கு கெட்ட பெருக்கு இருக்குது. அரசு இல்லை இல்லை பண்ணிடுது. ஆனால் விடாமல் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி கையிலெடுத்து மாதிரி சங்கர் மாதிரிலாம் அதிகமான போராட்டம் நடத்தி அதுக்கப்புறம் வந்து இது சம்மந்தமாக சட்ட ரீதியாக நடவடிக்கை நடந்து அப்புறம் வந்து சிபிஐ வழக்கு மாதிரி சிபிஐ விசாரணை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து கிராம சாதாரணமாக கிடையாது. கிட்டத்தட்ட 200 அதிகாரிகள்லாம் என்ன பண்ண முடியும், அப்போ வந்து உத்தரவு கிடையாது. சிபிஐ விசாரணை தான் கீழமைட்டம் வந்து கட்டணம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உயர்நீதிமன்றம் உறுதி செய்திருக்கு. எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், அது ஒன்று அரசாங்கம் வேலை கிடைக்காமல் கஷ்டப்படுறான். இப்போ உள்ள காலத்துக்கு ஒரு அரசு துறையில் உள்ளவனே வந்து எது வெளியே பயிரை மேய்ஞ்சதுல ஒரு வந்து கிராம மக்கள் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா, அப்போ எந்த அளவுக்கு சில கயவர்கள் கலவணித்தனமான வந்து அரசு துறையில் உள்ளவன் வந்து இந்த மாதிரி ஒரு ஏதோ அவன் இஷ்டத்துக்கு எதையும் செய்யலாம் அப்படிங்கிறத வந்து பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து சாட்டையடி தீர்ப்பு, நெட்டடி தீர்ப்பு, செருப்படி தீர்ப்பு. இது இனிமே உள்ள வருங்காலங்களில் அரசு வேலைகள் செய்யலாம். இந்த மாதிரி வந்து காவல்துறை, வருவாய்த்துறை, குறிப்பாக வனத்துறை, வனத்துறையில் ஐஎஃப்எஸ் அதிகாரியில் வருவாய் இந்திய வனத்துறை அதிகாரி அவங்களாம் வந்து வனப்பணி, அவங்க வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அந்த ஐஎஃப்எஸ்ஸே 4 அதிகாரிகள் சொல்கிறாங்க. அப்படியும் படித்தவர்கள், நல்ல பண்பானவர்கள் ஒரு வந்து ஒரு கிராமத்தில் போய் அப்பாவி மக்களை வந்து இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறது வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அது இந்த மாதிரி திருப்பு ஊதி இந்த திருப்பு பார்த்தா இன்னமும் வந்து தண்டனை வந்து ஆயுள் தண்டனை திருப்பு வந்து எப்படின்னா வந்து அவங்களாம் தூக்கு தண்டனை வர வரைக்கும் திருப்பு கொடுக்கணும். இப்போ இதே மாதிரி தான் இனிமேல் வர வரக்கூடிய வழக்கு இந்த வந்து இப்போ தூத்துக்குடியில் 2 தாய் தந்து அப்பாவின் மகனை அடிச்சு போன வழக்கு இன்னமும் கேஸ் இருக்குது. இது மாதிரி தீர்ப்புலாம் நறுக்கு வந்தால் தான் இனிமேல் வேலைக்கு சேரக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து அந்த தின்னாவட்டு நம்ம இதையும் செஞ்சிடலாம், நம்ம இஷ்டத்துக்கு ஆடலாம், நம்மளுக்கு கேட்கலாம், ஆள் கிடையாது, இதை வந்து உடைக்கும் அப்படிங்கிறதான் வந்து. ஏன்னா இந்த தீர்ப்பு உண்மையிலே சொல்கிறேன், இப்போ வேலையில் இருக்கிறவங்களும் சரி, எதிர்காலத்தில் அரசு துறையில் வருபவங்களும் சரி, இந்த மாதிரி சட்டத்துக்கு உட்பட்டு கடமையை செய்வோம், அதிகாரத்தை போனால் நமக்கு இதை கிளிதான் அப்படிங்கிறத உணர்த்தி இருக்குது. இதை வந்து மக்களுக்கு தெரிஞ்சுக்கிறணும், இப்போ இளைஞர்கள் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்காக தான் நான் வந்து இதை வழக்கு சம்மந்தமாக படிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம், நற்பணம்.